Experience your dream retirement life for a day. அமெரிக்காவில் வசிக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் தொடர்ந்த வழக்கில் இந்திய அரசுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது தேவையற்ற வேலை என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் கனடாவின் குடியுரிமை பெற்ற பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய சதித்திட்டம் நடந்ததாகவும் அதை ஜோ பைடன் அரசு முறியடித்ததாகவும் பிரிட்டன் நாளிதழ் செய்தி வெளியிட்டது. அதற்கு இந்திய அரசு மீது குர்பத்வந்த் சிங் பன்னூன் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை இந்திய அரசின் கவனத்திற்கு அமெரிக்கா கொண்டு வந்ததும் உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார். இதற்கிடையே நியூயார்க் நீதிமன்றத்தில் குர்பத்வந்த் சிங் பன்னூன் தொடர்ந்த வழக்கில் தன்னை கொலை செய்ய நடந்த சதி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதை விசாரித்த அந்நாட்டு நீதிமன்றம் இது தொடர்பாக இந்திய அரசு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் சமந்த் கோயல், ரா ஏஜென்ட் விக்ரம் யாதவ், தொழிலதிபர் நகில் குப்தா ஆகியோர் 21 நாட்களுக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு சம்மன் அனுப்பியது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த வழக்கை தொடர்ந்த பன்னூனின் பழைய வரலாறு அனைவருக்கும் தெரிந்தது. பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக இருந்து கொண்டு இந்திய தலைவர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மிரட்டல் விடுத்து பன்னூன் பேசி வருகிறார். இவரை 2020 ஆண்டில் பயங்கரவாதியாக இந்திய அரசு அறிவித்தது. இந்த வழக்கில் இந்திய அரசுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது தேவையற்ற வேலை என்று தெரிவித்தார்.